நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். Taste the daily. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418090324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. செவத்த பெயிண்ட் வாங்கி ஊத்தி விட வேண்டியது தானே, அது என்ன தொட்டு 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 பண்றது? செவத்த பெயிண்ட் வாங்கி ஊத்தினாலும் உங்களுக்கு என்ன பாஸ்? என் கல்யாணம், நான் ஊத்திக்கிறேன். நாங்க தொட்டி தொட்டு பண்றோம், நொட்டி நொட்டி பண்ணி குடிப்போம். என்ன செல்? ரோபோ சங்கர் அந்த அளவு பெரிய நடிகரும் இல்ல, ஆனா அவரால் எப்படி இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான கல்யாணத்தை பண்ண முடியும்? கண்டிப்பா இது பிளாக் மணி. நீ பார்த்த ஒரு கோடி பேர் நீ பார்த்த நிறைய பேரும் இந்த கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா ஃபுல் பிளாக் மணி நினைச்சிட்டு இருக்காங்க. இது எப்படி சொல்றேன்னு தெரியல, அதான் சொன்னேன்ல. யூடியூப்லலாம் நிறைய வீடியோஸ் நான் பார்ப்பேன். அவங்களுடைய ஒரு கவுன் வந்து 3 லட்சம் ரூபா. நான் பட்ஜெட் அவ்வளவு போடவே இல்லையா? தங்கத்துல நெஞ்ச சாரி. ஆமா ஆமா, நானும் பார்த்தேன். வந்துட்டா ஒருத்தி ரோபசங்கர் அவங்க வீட்டு கல்யாணத்தை கல்யாண செலவு மட்டுமே 45 லட்சம் ஆனதாகவும், அது மட்டும் இல்லாம இன்னொரு 35 லட்சம் பேங்க் லோன் போட்டுக்கதாகவும் பேசுறாங்க. அடே, இந்த அக்காவுக்கே லிப் கிஸ் கொடுத்த மானம் கெட்டவன் நீதானே? அதை பார்த்துட்டு இருந்த மானம் கெட்ட மாமன் அவன் தானே? அது எதிர்பாராம நடந்த ஒரு விஷயம். அப்படி வந்து உதட்டுல முத்தமாவே அந்த இடத்துல பட்டுனா கூட எங்க ரெண்டு பேர் மனசுலயும் ஒரு தவறான ஒரு விஷயம் கிடையாது. இன்னொரு கமெண்ட் என்னன்னா, மனசாட்சியில அந்த கமெண்ட் போட்டவங்களுக்குலாம் இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த ஜோடி ஆட போகுது? கண்டிப்பா இதே ஜோடி ஜோடியா இல்லாம பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியா ஒரு சேனல்ல உட்காந்து டிவோர்ஸ்ன்ற விஷயம் நடக்கும் அப்படின்னு அவங்க வந்து போட்டிருந்தாங்க. நீங்க இதுவும் இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு போட்டு கூட நான் இவ்வளவு டென்ஷன் இருக்க கொஞ்சம் பொறுமையா தான் விளக்கம் கொடுத்துருப்பேன். பட் ஒரு நல்ல விஷயம் நடக்குன்றப்போ எப்படி அந்த ஒரு பேட் கமெண்ட் த்ரோ பண்ண முடியுதுன்னு தெரியல. இதுல வந்து உங்க போஸ்ட்ல வந்திருக்கிற ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. சோ ஐ வில் ரீட். நீங்க அதுக்கு என்ன விமர்சனம்? அதுல உங்க தரப்பு ரூமர் கிளியரன்ஸ். ஆமா, என்ன ரூமரோ கிளியர் பண்றோம். சரியல், அது மாதிரி சொல்லலாம். இவங்க ஒரு சில இதுதான் இருக்கு என்கிட்ட. ஓகே, நான் வாசிக்கிறேன். ஆமா, இவங்க மட்டும்தான் கஷ்டப்பட்டு மேல வந்தாங்களா? மத்தவங்க எல்லாம் என்ன ஈஸியாக வந்துட்டாங்க? மூடின்னு இருங்கடா டே. உங்களை வச்சுக்கிட்டு இந்தியா நாடுன்னு சொல்ல முடியலை. நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்றத ரெண்டு ஊரே நீ ஆக்சுவலாக இது தப்பு தான், பாடி ஷேம் ஏதோ சம்திங். பிகாஸ் நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்றத ரெண்டு ஊரே சாப்பிட்லான்டா. இவன் இவன் பேசுறதெல்லாம் தெரியுது, இவன் ஒரிஜினல் டாக்டர் இல்லை, பவர் ஸ்டார் மாதிரி எங்கோ இருந்தோ டாக்டர் பார்த்துட்டு திருடியிருக்கான், டாக்டர் பட்டத்தை திருடியிருக்கான். நான் சத்தியமான டாக்டர் இல்லை, நான் வந்து இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், டாக்டரேட் வாங்கியிருக்கேன். என்னோட சிறந்த சேவைக்காக எனக்கு டாக்டர் பட்டம். எங்கள் அம்மாவோட சேவையாக சேவர் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. 2011 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சிறந்த இளைஞருக்கான விருது வாங்கியிருக்கேன். டெக்கன் கிரானிக்கல்லேருந்து நெக்ஸ்ட் விவேகானந்தன்ற அவார்டு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் இருக்குது நம்ம வீட்டில் என்னோட சேவைகளுக்காக. அப்படி வந்த டாக்டர் பட்டம்தான் அது. உண்மையாக அந்த டாக்டர் நான் கிடையாது. ஊசி போடணும்னு வந்துடாங்க எங்கள் வீட்டுக்கு. கண்டிப்பாக எனக்கு ஊசி போட தெரியாது. நல்ல தூக்கி போட்டுறப்போ நல்ல வனத்துக்கு போட்டுருவோம். அதான் சொல்கிறேன். அதாவது ரொம்ப நன்றி இந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு. ஏன்னா வந்து அவர் நீங்கள் டாக்டர் நினச்சி பண்ணதுனால இப்போ அவரை பாருங்கள், டாக்டர் கிடையாது ஆனால் இன்ஜினியரு, ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு கார்டியனு, இப்படி எல்லா விதமும் பண்ணியிருக்காருங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ நல்ல விஷயம். நான் தேங்க்ஸ் பண்ணி. அதே மாதிரி ரெண்டு பேரும் அதிகமாக சாப்பிட்றோம், நீங்கள் சாப்பிட்ற ஊரே சாப்பிட வேண்டியதுனால உண்மையாகவே சின்ன வயசில் நான் சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அவ்வளோ அந்த மாதிரி தான். அதனால் இன்றைக்கி நாங்கள் சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம். எனக்கு பிடிச்சதை சாப்பிட்றோம், எனக்கு ஆசை. அதே சின்ன வயசில் 2 பிரிட்டானியா பிஸ்கட்டுக்காக ஏங்கி ஒளிஞ்சிருந்து தின்ற ஒரு பையன் தான் நான். நானும் எங்கள் அம்மாவும் 1 கிலோ அரிசி வாங்க காசு இல்லாமல் நான் ஸ்கூலுக்கு போனப்போ எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் போயிட்டு கிழிஞ்சி துணி இருந்தால் கொடுங்க தச்சு தாரேன்னு சொல்லி வாங்கி, அதில் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபாய்க்கு 1/2 கிலோ அரிசியை வாங்கி அதை வந்து சுடுகஞ்சி வச்சுருப்பாங்க. மான் வந்து தண்ணி குடித்த கதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் அந்த பக்கம் எங்கள் அம்மா அந்த பக்கம் நானும் ஒரே தட்டில் சாப்பிட்டுட்டு இருப்போம். நீ சாப்பிட அவங்க சாப்பிடணும், நான் விட்டு கொடுக்குறோம், நான் சாப்பிட்டு எங்கள் அம்மா விட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு அன்பு இல்லைன்ற ஒரு வீட்டில் 24 மணி நேரம் சாப்பாடு இருக்கும். இதே மதுரையில் நான் எங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் சாப்பாடு இருக்கும். 27 குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது போக காய்கறி விட்டு வரவங்க, அங்கே ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வரவங்க யாருனாலும் சொல்லுவாங்க, நாங்கள் அன்பில்லத்துக்கு போங்க சாப்பாடு இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாப்பாடுன்ற ஒரு வழி எங்களுக்கு ரொம்ப தெரியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கோம். நாங்களும் நல்லா சாப்பிடுவோம், தேடி திருப்பி நல்லா சாப்பிடும் ஃபுட்டி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஓகே, அவங்க சம்பாதிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, நம்மளும் சாப்பிட்டு சாப்பிடுவோம், அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. ஏ குரேஷனா வந்து ஸ்க்ராட்சில் இருந்து வந்திருக்காங்க. அவரும் இன்றைக்கி இப்போ என்ன பிடிச்சிருக்குன்னு பண்ணுறாரு, இன்றைக்கி நிறைய விஷயங்கள் அவரும் பண்ணிட்டுருக்காரு. ஸோ எல்லாருமே ஸ்க்ராட்சில் இருந்தால் வந்திருக்கோம். ஒரு விஷயத்தை த்ரோ பண்ணதுக்கு முன்னாடி நம்ம அந்த விஷயத்தில் இருந்தோன்னா எந்த எப்படி இருந்திருப்போம்னு யோசிக்கணும். யோசிச்சிங்கன்னா அந்த க்வெஸ்சன் த்ரோ பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்களும் ஸ்க்ராட்சில் இருந்தால் வந்திருக்கீங்க, நீங்கள் ஸ்க்ராட்சில் இருந்து வந்திருந்தீங்கன்னா இப்படி கமெண்ட் பண்ணிக்க மாட்டீங்க. ஸோ அதையும் முதல்ல யோசிக்கணும். அது என்னமோ கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு. அடே, இந்த அக்காவுக்கே லிப் கிஸ் கொடுத்த மானம் கெட்டவன் நீதானே? அதை பார்த்துட்டு இருந்த மானம் கெட்ட மாமன் அவன் தானே? ஏதோ சம்திங். ஒரு ஒரு விஷயம் நீங்களே சொல்லியிருக்கீங்க இந்த அக்காவுக்குன்னு. இப்போ அது என்ன உறவு, நீங்கள் எந்த விதத்தில் கொச்சப்படுத்துறீங்கன்னு அதை பார்த்துக்கோங்க.
நான் என்னோட ஆன்சர் இதுதான். அவங்களே அழகா இந்த அக்காவுக்கு அந்த உறவு, அப்ப எவ்வளவு பட்ட உறவை நீங்க எவ்வளவு அழகா கொச்சப்படுத்துறீங்கன்றதை நீங்க பாத்துக்கோங்க மாமா, உங்களோட எக்ஸ்பிளனேஷன். ஆனா இது வந்து உண்மையிலேயே பெரிய சர்ச்சையாச்சு, ஏன்னா வந்து அது நானே பார்த்தேன் வந்து என்ன அப்படின்னு. ஏன்னா ஓகே அப்பா பொண்ணு அவங்க பண்ற அது டோட்டலா அக்செப்டபிள், இது வந்து இது இதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் நீங்க கொடுக்கணும். அது என்ன இப்ப ரீசெண்டா சமீப காலத்துல ஒரு பொண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் சின்ன பிள்ளையா லவ் பண்றேன் கேள்வி ஆயிடுச்சு. ஏ அவன் தங்கச்சியான லவ் சொன்னேன்டா அப்படின்ற வார்த்தையை, அவன் தங்கச்சியா லவ் சொன்னேன்டாங்கிறதுக்கு ரெண்டாவது கேள்வி தேவைப்படுது. ஒரு பொண்ணை பற்றி லவ்யூன்னு சொன்னால் என்ன மேட்ரு முடிச்சிட்டியா, இல்லை வந்து என்ன அது ஓவாளா அப்படின்ற மாதிரி தான் அதை தேவை. லவ்யூ வந்து தங்கச்சிக்கும் சொல்லலான்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மறந்துட்டு இருக்காங்க ஜென்ரேஷன். ஸோ அதை வந்து அவங்க முதல் புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அது எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயம். அப்படி வந்து உதட்டில் முத்தமாகவே அந்த இடத்துல பட்டுனா கூட எங்கள் ரெண்டு பேர் மனசுலேயும் ஒரு தவறான ஒரு விஷயம் இது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதை நான் வேணும்னே பண்ணதும் கிடையாது. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது திரும்பும் போது அவங்களும் திரும்பிட்டாங்க, உடனே இதாகிடுச்சு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவளை பூம் பண்ணி இது என்னன்னா பிளான் பண்ணியே பண்ணியிருக்காங்க சில பேர், அது நல்லாவே தெரியுது. என்னது வியூஸ் வரணும், நியூஸ் வரணும், அந்த நியூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ரை போட்டால் இது வந்து இப்படி ஆகும், இந்த பூம் கிரியேட் ஆகுன்ற மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. அதை பரப்பின நிறைய பேருக்கு என்னோட பெரிய நன்றிகள். ஆமாம், தொடர்ந்து ட்ரெண்ட்லேயே வச்சுருக்கீங்க கண்டிப்பாக. ஆனால் அங்கே வந்து 6000 பேர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அதுதான் சொல்கிறேன், அதாவது அங்கே சுற்றி நின்று 60 பேருக்கு உண்மை தெரியும், அவங்க அதை பேச போகிறதில்ல. என்ன நடந்துச்சுனே தெரியாது, யார் சும்மா அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. கமெண்ட் எல்லாமே க்ளவுன்ஸ் சொல்கிறது, முகம் முடியலாமல் அவங்க எதாவது பதில் சொல்கிறா, இது உடனே சொல்கிறா கருத்து என்ன கருத்து அப்படின்றாங்க. நான் எதுக்கு என்னத்தையாக சொல்ல போகிறேன், எங்கள் அக்கா இதை வந்து நான் வெளிப்படையாக பேசினாலே அது இன்னும் ஒரு பிரச்சனை ஆகும், அவங்க மனசு காயப்பட்டுறக்கூடாது, ஒருவேளை அவனும் தப்பாக நினச்சிட்டான். அடிச்சிருப்பாங்களே ஏகப்பட்ட யூடியூப் சேனல்கள் இருந்தாலும் அடிச்சிருப்பாங்களே. ப்ரோ இதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா நீங்கள், என்ன இப்படி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், ஸோ அதே மாதிரி விளக்கம் கொடுக்கலாம். கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க. என்னன்னா ஒரு குட்டி கதை தான் அதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது நாய்களுக்கும் சிறுத்தைக்கும் ஒரு பெரிய சொல்லக்கூடாது மாமா, அப்போ ஓ நாயின்னு சொல்லிடுவாங்க சொல்லுங்க. ஓ நாய்களுக்கும் சிறுத்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எது வேமா உடனே ஒரு போட்டி வச்சாங்களாம். அப்போ ஊர் மக்கள்லாம் சுற்றி உட்காந்துருக்கும் போது ஒரு துப்பாக்கி எடுத்து சுட்டமே ஓனாயெல்லாம் வந்து தெரித்து ஓடிட்டு இருந்துச்சான், சிறுத்தை வந்து அப்படி அந்த இடத்துல உட்காந்துருந்துச்சான். இப்போ ஊர் மக்கள்லாம் கேட்டாங்களா, என்ன சிறுத்தை ஓடு பெருசாக சூப்பராக ஓடும் அப்படின்னாங்கன்னா ஓட மாட்டேங்குது அப்படின்னும் போது, அப்போ அந்த வளத்தை அவர் சொன்னாராம், சிறுத்தை வந்து அதோடய வேகத்தையும் பலத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அது வேட்டையாடுறதுக்கும் அதோட தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்தும். இன்னொரு நாய் சாரி ஓநாய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோடய வேகத்தையும் பலத்தையும் காட்டி தான் இது சிறுத்தைன்று புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு ஒரு சில நேரத்தில் நான் யாருன்னு புரிய வைக்கிறதே இது எனக்கு அவமானம், நான் யாருன்றதை அவனே புரிஞ்சுக்குவான் அப்படின்ற மாதிரி தான் அந்த சிறுத்தை நினைக்குமா. ஸோ ஒருத்தவங்களை நம்ம புரிய வைக்கிறதுக்காக என் நேரத்தையோ காலத்தையோ என் பொருளையோ என்னோடய ஆற்றலையோ நான் விரயம் பண்ண விரும்பல இருந்தான், இதுக்கான ரிப்ளை கொடுக்காமல் இருந்தேன். ஸோ இன்றைக்கி உங்கள் இது மூலமாக ரிப்ளை கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவ்வளோதான். ஸோ நம்ம வேலையை பார்க்குறோம், நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்து நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கோம். அதுதான் யார் என்ன பண்ணாலும் நமக்கு அது ஒன்றும் பெருசாக ஆக்சிடென்ட்லாம் நடந்துச்சு. அது வந்து அதுதான் ஆக்சிடென்ட்லாம் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது எங்களுக்கு யதார்த்தமாக அது வந்து தெரியும். அதாவது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்காரங்க, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க இருக்குங்க, தூங்கும் போது பாவடை ஏறிச்சுனா இறக்கி விட்டு படுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போர் பொத்தி விட்டு தூங்க வைக்கிறவங்க தான் நம்ம. ஏன்னா எங்கள் அம்மா மட்டும் தான் வளர்த்தாங்க, எங்கள் அப்பா இருந்தப்புறம். ஸோ ஒரு பெண் வளர்த்த ஒரு பையன், அப்புறம்லாம் மீனாட்சம்மனை கும்பிட்டு நாங்கள் வளர்ந்து வந்த ஒரு ஊர் மதுரைக்காரங்க. ஸோ எங்களுக்கு எப்படின்னு தெரியும். அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது என்னென்னா உங்களோட வளர்ப்பு எப்படி, நீங்கள் எப்படி வளர்ந்துருக்கீங்க, உங்களோட புத்தி எப்படி இருக்குன்றது அதில் தான் தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து அதை மாற்றிக்கோங்க. இன்ஃபேக்ட் அந்த ஒரு 6 மணி நேரம் லைவை திருப்பி போய் நல்லா கண்ணை திறந்து விளக்கண்ணை ஊற்றி பாருங்க. ஓகே ஆமா, உங்களுக்கு கிளாரிபிகேஷன் வேணும்னா நீங்களே அந்த வீடியோ வந்து திருப்பி ஓட்டி வீடியோ பார்த்த சில பேர் வந்து வீடியோ வந்து புரிஞ்சுப்பாங்க. அது வந்து ஒரு சில போட்டோ எடுத்து இந்த போட்டோ தனியா வந்து அப்படி ஒண்ணு பண்ணி போடுவாங்கல்ல, அதுதான் பண்ணுவாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இனிமே கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அண்ணா சொன்ன ஓனாயும் மாட்டுக்குட்டியும் கேள்விப்பட்டுமே, ஓனாயும் சிறுத்தை குட்டியும் இந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒரு கமெண்ட் என்னன்னா, செவத்த பெயிண்ட் வாங்கி ஊத்தி விட வேண்டியது தானே, அது என்ன தொட்டு 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 பண்றது தெரியல, ஏதோ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக ட்ரை பண்ணி முடியாது போல. உன்னோட நீ மேக்கப் வீடியோ போடும்பொழுது செவத்த பெயிண்ட் வாங்கி சும்மா செவ பெயிண்ட் வாங்கி மூஞ்சி ஊத்தி விட வேண்டியது என்ன, தொட்டு 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 ஏதாவது ஹெவியா பண்ணீங்களா என்ன தொட்டு 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 வந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்லு சொன்னது நான் ஏகப்பட்ட போட்டோஷூட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருமே எனக்கு எப்படி லுக் கொடுத்துருக்காங்க தெரியும், ஏன் கல்யாணத்துல நான் நானா இருக்கணும். ஸோ என்னோட ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுங்க, என்னோட டோனை ஈவன் ஆகுங்களே தவிர என்ன ஒரு பாயிண்ட் கூட பிரைட் ஆக்காதீங்க. ஓகே அப்படிதான் நான் சொல்லியிருந்தேன். இது ஏதோ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக வேண்டிய ஆள் வந்து
அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு நீ கான்ட்ராக்ட் கொடுக்கல அதுக்கு என்னமோ அப்படிதான் தெரியுது. இவங்க வந்து ஆர்டிஸ்ட் ஏன்னா பண்ண மேக்கப்ப குறை சொல்றானா ஆல்ரெடி அவன் கான்ட்ராக்ட் விட்டு போன ஆளா தான் இருப்பான் பிடிக்கிறேன் அவங்களே செலிபிரிட்டி நினைச்சு அவங்க வந்து அப்படி சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அவங்க ஏதோ காண்டில் கமெண்ட் பண்ணிக்காங்க நான் செவத்த பெயிண்ட் வாங்கி ஊத்தினாலும் உங்களுக்கு என்ன பாஸ் என் கல்யாணம் நான் ஊத்திக்கிறேன் நாங்கள் தொட்டி தொட்டு பண்றோம் நொட்டி நொட்டி தண்ணியில குதிப்போம் என்ன செல் அவ்வளோதான் அவ்வளோதாம்மா உன் ஃபேஸ் நீ என்ன வேணாலும் பண்ணுமா ஓகே. அண்ட் இஸ் த லாஸ்ட் நெகட்டிவ் கமெண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் ஆல் பிளாக் மணி பிளேயிங் அ மேஜர் ரோல் இன் திஸ் பிக் ஃபேட் வெட்டிங். உழைச்சி சம்பாரிச்சு யாரும் இப்படி செலவு செய்ய மாட்டாங்க. ரோபோ சங்கர் அந்தளவு பெரிய நடிகரும் இல்லை ஆனால் அவரால் எப்படி இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கல்யாணத்தை பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இது பிளாக் மணி. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? நீ பார்த்தேன் ஒரு கோடி பே நீ பார்த்தேன் இல்லை அதாவது ப்ராப்பராக இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய ரெண்டு நம்பர்கள் ஒன்று நானும் சரி மாமாவும் சரி ரெண்டு பேரும் என்ன ஒர்க் பண்ணுறோன்னு தெரியும். நம்ம வந்து திரைப்படங்களை தாண்டி ஸ்டேஜ் ஷோஸ் எவ்வளோ பண்ணுறோம் அது மூலமாக எப்படி வருமானம்னு உங்களுக்கு நிறையாவே தெரியும். தென் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய பிஸ்னஸ். ஸோ இதுதான். ஆனால் நிறையா பேரும் வந்து இந்த கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமாக ஃபுல் பிளாக் மணி நினச்சிட்ருக்காங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதான் சொன்னேன்ல இடம் ஃபுட்டு இது மட்டும் தான் அதிக செலவாச்சு சொல்லப்போனால். ஏன்னா சாப்பாடு வந்து எல்லாருமே சாப்பிட்ணுன்ற குறிக்கோளாக இருந்தோம் சூப்பராக சாப்பிட்ணுன்றதில் மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களோட நட்பு வட்டாரங்கள். இன்றைக்கி ஸ்மார்ட்டாக காசுன்னு ஒரு விஷயம் இன்னைக்கு எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வழக்க வழக்கத்துக்காண்டி பண்ணது தான் வழக்கத்துக்காண்டி பண்ணது. என்னன்னா எனக்கு இது பண்ணணும் எவ்வளோ பட்ஜெட் கேட்டால் பட்ஜெட் யாரோ ஒன்று கேட்டால் நான் பண்ணி தந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே பண்ணாங்க. அவர் எங்களோட ரிலேட்டிவ் வேறு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணது தான். தென் அதே மாதிரி இன்னைக்கு பாப்பாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே ஏன்னா அவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு எனக்கும் அவளுக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எல்லாருமே அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து பண்ணது தான் அதுதான் பிரம்மாண்டமாச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் எங்களுக்கு நாங்கள் வந்து இந்தந்த நபர்லாம் வந்திருந்தாலும் இன்னும் பிரம்மாண்டமாக இருந்திருக்குமோ அப்படிலாம் நினச்சோம். ஆமாம் ஆக்சுவலாக நம்ம இன்வைட் பண்ணி நான் கேள்விப்பட்ட ஆளுங்களாம் இன்னும் பெரிய இன்னும் பிரம்மாண்டமான ஆளுங்களாம் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்கோம். நம்ம அவங்கலாம் வந்து இதுக்கே இவ்வளோ சமாளிக்க முடியல. இப்போ அவங்கலாம் வந்து இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரிசப்ஷன் போயிட்டு இருக்கும்போது கூட்டம் இதாகி ஸ்டேஜ் உடஞ்சிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சண்டையாகி நானே இறங்கி போய் தள்ளி இப்போ இறங்கு சொன்னால் கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபோன் வருது பெரிய பெரிய விஐபிட்டு இருந்தது. நாங்களே சொன்னோம் இல்லை நீங்கள் வர வேணாம் நாங்கள் ரெண்டு நாள் கழிச்சு நாங்கள் வீட்டுக்கு வரோம் நீங்கள் வர வேணாம்னா சொன்னோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு சங்கடமாக போச்சு என்ன இப்படி ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் அதை நான் ஏற்றுக்கிட்டோம் அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இன்னும் அவங்களாம் வந்திருந்தால் பெரிய விஷயம். எனக்கு மாமாட்டா தான் ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவங்க சொன்னால் தெரியுமா ரோபோ சங்கர் அவ்வளோ பெரிய நடிகர் இல்லை என்ன உண்மையாகவே அவர் அவ்வளோ பெரிய நடிகர் நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் ஒரு காமெடி நடிகர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎம்ஐ நிறையா மீட் பண்ண முடியுது. ஒரு உலகநாயகன் கமல்ஹாசன் சாரோட மனதில் அவர் இருக்கார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட மனதில் நிற்கிறாரு. இன்றைக்கி அவர் நினச்சாருன்னா எத்தனை எம்பினாலும் எத்தனை மினிஸ்டர்ஸ்னாலும் வாங்க ரோபோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரோபோ எனக்கு அப்பறதே தெரியும்ப்பா அப்போ ஸ்டேஜில் ஈய பூசி ஆடுவான்ப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அன்றைக்கி அவன் வந்து சில்வர் பெயிண்ட் அடிச்சுட்டு ஆடுவான்ப்பா வா ரோபோ அப்படின்னு கட்டுப்பிடிப்பாங்க. அது என்னென்னா கம்மியாக நடிச்சிருந்தாலும் அவங்க வந்து அவங்க மனசில் அப்புறம் இடம் பிடிச்சிருக்கார். அவர் நடித்ததை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் அவர் எப்படி வளர்ந்து வந்தான்றது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு ரொம்ப தெரியும் ஏன்னா என் வாழ்க்கையில் அதான் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனே சொல்லுவாங்க நாங்களே இன்றைக்கி ஒரு சிஎம்ஐ பார்க்கணுன்னா இப்போ டக்குன்னு பார்க்க முடியாது. நாங்களே இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே மீட்டிங்லையும் பேசிகிட்டு இருக்கேன் டிஎம்கே மினிஸ்டரையும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். இது எப்படி ரோபோ ஒன்று நடக்கும்போது நான் கட்சி சார்ந்த பலவரம் இல்லைங்க நான் ஒரு மேடை இது என்னோடய நகைச்சுவை நான் பண்ணிட்டுருக்கேன் அவ்வளோதான். இங்கே கொட்டுற போகிறவன் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேயும் கொட்டுறதான் போடுவேன் டிஎம்கே கொட்டுறதான் போடுவான். ஸோ அந்த மாதிரி தான் நான் என் தொழிலில் பண்ணிட்டுருக்கேன் அவ்வளோதான்ன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் எல்லாருமே மாமா வந்து இதயத்தில் வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் உடம்பு முடியாதப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசும்போதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு எங்கள் மாமேண்டா ஆமாடான்ற மாதிரி. ஆனால் என்ன இப்போ இருக்க மக்களுக்கு அது புரியல. இன்னும் 90s கிட்ஸுக்கு ரோபோ சங்கர்னா யாருன்றது நல்லாவே தெரியும். 2K கிட்ஸுக்கு தெரியாது. அவர் ஒரு நல்ல மனிதர் நல்ல நடிகர் எல்லாத்தையுமே நாங்கள் ரொம்ப பிளான் பண்ணி பண்ணோம். நான் பேசிக்காக நாங்கள் பேர் பட்ஜெட்டில் பண்ணுற ஆள் தான். எனக்கு வந்து யூடியூப்லலாம் நிறைய வீடியோஸ் நான் பார்ப்பேன் அவங்களுடைய ஒரு கவுன் வந்து 3 லட்சம் ரூபா நான் பட்ஜெட் அவ்வளோ போடவே இல்லையே நான் போட்ட பட்ஜெட் அதுக்கு நீங்களா ஒரு இம்பாக்ட் நெஞ்ச சாரி. ஆமா ஆமா நானும் பார்த்தேன் வந்துட்டா ஒருத்தி ரோபோ சங்கர் அவங்க வீட்டுல கல்யாண செலவு மட்டுமே 45 லட்சம் ஆனதாகவும் அது மட்டும் இல்லாம இன்னொரு 35 லட்சம் பேங்க் லோன் போட்டுக்கதாகவும் குறைசி விஜய் டிவில ஒரு நாளைக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வாங்குறதாகவும் அந்த மாதிரி போட்டு அதோட தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த பிள்ளை கையில கிடைச்சுன்னா அவ்வளவுதான். என்ன விஷயம்னா இதே எங்களோட கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலில் நடத்திட்டு எதிர்த்தாப்பில் ஒரு ஹோட்டலில் வந்து இட்லி கொடுக்குறோம் அப்படின்னு இட்லி சாதம் வாங்கி சாப்பிட்டுக்கோங்கன்னு 50 டோக்கன் வாங்கி கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதையும் பேசியிருப்பாங்க. என்ன ரோபோ சார் இப்படி போய் மகளை கல்யாணம் வச்சிட்டாருன்னு இப்படி கல்யாணம் பண்ணால் என்ன இப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி அந்த
இப்போ சமீபத்தில் ஒரு இதில் சொல்லியிருந்தேன் அதேதான். மண்டபத்துக்கு காசு கொடுத்து மண்டபம் புக் பண்ணிட்டோம், சேர் வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு இத்தனை சேரை போடுங்கன்னுட்டோம். ஆனால் வந்த கூட்டத்தை வந்து நம்ம எப்படி வர வைக்க முடியும்? இத்தனை நபர்கள் வருவாங்க, நம்ம எய்ம் பண்ணி ஒரு இடத்த புக் பண்ணோம், ஆனால் அதே மீறி மக்கள் வந்தது என்னன்னா அவரோட பழக்கவழக்கம், அவரோட நட்பு, அவரோட அன்புக்கு வந்தவங்க தான். ஆல்மோஸ்ட் 8000 பீப்புள் ரிசப்ஷன் மட்டும் இல்லை, நான் பார்த்தேன் எல்லா மக்களுமே வந்திருந்தாங்க 3, 5, 4. பட் கார்டன் சரி, கேட்டரிங் சரி, நம்ம ஜாக்கியானா சரி, எல்லாருமே வந்து ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு நின்னு எப்படி மேட்ச் பண்ணீங்க? ஏன்னா இப்போ பிளான் ஒரு 3-5 தான் பிளான் பண்ணுறீங்கன்னா இப்போ கேட்டரிங் ஃபுட்டுலாம் எப்படி ஆல் ஆஃப் சடன் அரேஞ்ச் பண்ணுறீங்க? ஏன்னா கண்டிப்பாக சார் சாப்பாடு கண்டி அது சா கண்டிப்பாக பிரச்சனை வந்திருக்கும். ஏன்னா 8000 எங்கே போவீங்க? பட் இந்த இடத்துல நான் வந்து சொல்லி ஆகணும், மனசார என்னோட பெரிய தேங்க்ஸ் யாருக்குன்னா ஜாக்கி அண்ணா அண்ட் மாணிக்கம் அங்கிள். ஏன்னா நம்ம வீட்டுல ஒரு 5 எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா பத என்ன எதை எப்படி எக்ஸ்ட்ரா அது மோர் தான் நம்ம இது பண்ண, அது ஒரு அவமானம், அதை ஒரு காரணமா வச்சுட்டு 1008 பேசுவாங்க. தண்ணி ஊத்துனா புளிப்பு கம்மியாடுமே டேஸ்ட் போடுமே யோசிப்போம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு எக்ஸ்ட்ரா சமைச்சார் லைவ் கிச்சன். இப்போ வந்து நாங்கள் கொடுத்த மெனு பிரெட் அல்வாலேருந்து டில் டெசர்ட் வரைக்கும் நாங்கள் கொடுத்துருந்தோம். அந்த மெனு நாங்கள் 20 பேர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எங்கள் டீம் சாப்பிட்டாங்க, ஒர்க் பண்ணவங்க அவங்களுக்கும் அதே மெனு தான் வந்துச்சு. நான் கேட்டேன், அங்கிள் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணி ஓடுனாங்க? என்ன சொல்லுன்னா 500 பேர் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்குது, உடனே போய் முட்டை வாங்கிட்டோம், உடனே போய் மட்டன் எடுத்துருவோம், எல்லாம் பண்ணிட்டோன்னு சுட சுட ரெடி ஆகிட்டு நம்ம வந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆவி பறக்குது சாப்பாடுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ப்ராப்பராக நீங்கள் சண்டே வர முட்டை கிடைக்கல போல. என் அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ்லாம் ஓடிருக்காங்க, உங்கள் மணிக்கு கட்டுறீங்க, அவங்க ஒரு பக்கம் பறந்தாங்க. பிரபு ப்ரோன்னு அவங்க பையன் பிரபு, அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஜென்யூனு, அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. அவங்க வந்து அந்த அந்த விஷயம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டல் ஒரு ஒரு விஷயமே கொலாப்ஸ் ஆகிடும். அண்ட் அவங்க சொல்கிறது இது எங்கள் வீட்டு கல்யாணம், எனக்கு எப்படி மேனேஜ் பண்ணணும் தெரியுமா? ஏன்னா சும்மா கிடையாதுன்னா அட்ட ஸ்ட்ரெச் வந்து 400 பேர் உட்கார்ந்தாங்க, வெளியில் உள்ள 500 பேர் உட்கார்ந்தாங்க. 500 பேருக்கும் பந்தி போகணும், அடுத்த 500 பந்தியில உட்காரவங்களும் சாப்பிடணும். என்ன அங்கிள் இது ஒரு பெரிய சேலஞ்ச், எனக்கு பெரிய சேலஞ்சுமான எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. என் வீட்டு பொண்ணு கலந்து நான் சூப்பரா பண்ணுவேன், என் மாப்பிள்ள பிரபுன சொன்னாங்க, எங்க அண்ணன் ஏன் தங்கச்சின்றப்போ நாங்க வந்து பணம் காசு பிளாக் மணிலாம் சம்பாரிச்சோமான்னு தெரியல. அதனால இந்த மாதிரி ஒரு பிளாக் மணி சம்பாதிக்கிறது இல்லை, பதுக்கிறது. அந்த மாதிரி பதுக்கணும்லாம் நிறைய பேர் சொல்றீங்க, நாங்க பணம் சம்பாரிச்சோமா இல்ல, இந்த மாதிரி ஒரு நல்ல கெட்டியான உறவுகளை நாங்க சம்பாதிச்சோம். அண்ட் 8000 பேர் ஸ்மார்ட் காசு ஜாக்கியண்ணா எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்னு தெரியல, என் டீம் எப்படி மேனேஜ் பண்ண, இன்ஃபேக்ட் கார்டன் காரங்களே சொன்னாங்க நாங்கள் மேக்ஸிமம் 3-5-4 தான் பண்ணுவோம், ஆனால் இன்னைக்கு என்னோட கார்டன் வந்து 8000 பேரை தாங்கிருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் டீம் எல்லாமே பயங்கர சப்போர்ட்டிவ் டீம்லாம் வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திருமணம் வழக்க முழுக்க முழுக்க காரணம் நம்ம நண்பர்கள், நல்ல உறவுகள், நல்ல மனசு உள்ள மக்கள் நம்ம கூட இருக்காங்க. அவ்வளோதான், எவ்வளோ நெகட்டிவ் விட்டிருந்தாலும் நல்ல மக்கள் இந்த நெகட்டிவ் கமெண்ட் போட்டவங்க அவங்களும் சேர்த்து. ஆமாம், அவங்களையும் தான். ஏன்னா இப்படி சொல்ல 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 தானே நிறைய விஷயங்கள் வெளிய வருது. நம்ம கமெண்ட் நான் படிச்சேன், மேபி ஆனா இல்ல நிறைய இருந்தது, நாங்க எல்லாரும் தூக்கி போட்டோம், ரொம்ப கேவலமாலா இருந்தது. இன்னொரு கமெண்ட் என்னன்னா, மனசாட்சியில அந்த கமெண்ட் போட்டவங்களுக்குலாம் மேபி எனக்கு பேர் மறந்துட்டேன், நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன். ஸோ என்ன போட்டிருந்தாங்கன்னா, இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த ஜோடி ஆடப்போகுது, கண்டிப்பாக இதே ஜோடி ஜோடியாக இல்லாமல் பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியாக ஒரு சேனலில் உட்காந்து டிவோர்ஸ்ன்ற விஷயம் நடக்கும் அப்படின்னு அவங்க வந்து போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஏன்னா எது நான் எதுக்கு நான் இந்த விளக்கம் கொடுக்குறேன்னா, எங்கள் மாமா வந்து 3 முடிச்சு டைட்டாக போட்டிருக்காரு அவுக்க கூடாதுன்னு. ஸோ அந்த முடிச்சு என்றைக்குமே அவுறாது. அண்டு இதை போகிறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சுன்னு தெரில, நீங்கள் இதுவும் இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு போட்டிருந்தா கூட நான் இவ்வளோ டென்ஷன் இருக்க மாட்டே, கொஞ்சம் பொறுமையாக தான் விளக்கம் கொடுத்துருப்பேன். பட் ஒரு நல்ல விஷயம் நடக்குன்றப்போ எப்படி அந்த ஒரு பேக் கமெண்ட் த்ரோ பண்ண முடியுதுன்னு தெரில. ஸோ இதில் தெரியுது நீங்கள் எப்படி வளர்ந்துருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன, உங்களோட லைஃப் எப்படி அமைஞ்சிருக்குன்னு எனக்கு அப்படியே கண்ணில் அப்படியே ஓடுது ஒரு படம். நம்ம வாழ்க்கை இந்த மேட்டரை சொன்னமே நான் சொன்னேன், அப்பா இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக விட்டு கொடுத்துடக்கூடாது. மாமா ஒரு கடத்த ரொம்ப உச்ச கோபப்பட்டு ஏ அப்படி கத்துனா சப்புனு ஒரு ஆரம்பிச்சு அமைதியா இருங்க, நீங்கள் புரிசு நீங்கள் என்ன சொல்லுங்க, அந்த கமெண்ட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் உடனே விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால உனக்கு நிறைய உரிமை. அதனாலே சொன்ன கல்யாணத்தில் அவங்க 3 முடிச்சு நீ தான் அதாவது அதாவது போடுங்க அப்படின்னு. ப்ரோ 4 முடிச்சே இல்லை டேரக்ட் இவர் தான் போட சொன்னேன், யாராவது தொட்டீங்க வெட்டிடுவேன் அப்படின்னு. அதனாலே இவர் தாலி கட்டும் போது யாரும் வரல பக்கத்துல கையெல்லாம் அடிங்கிச்சு ப்ரோ, பதறி தான் போட்டேன். என் சின்ன வயசுல இருந்து எனக்கு பழகிருச்சு ப்ரோ, அதாவது எனக்கு நிறைய பேர் பின்னாடி முதல்ல முதல்ல குத்திட்டாங்க. உண்மையான ஒருத்தவங்க நெஞ்சில் குத்துனீங்கன்னா பின்னோக்கி போயிடும், முதல்ல குத்துனா முன்னோக்கி வந்துட்டே இருக்கும். அதனால நிறைய நீங்கள் வந்து பின்னாடி இருந்து குத்திட்டே இருங்க, இந்த மாதிரி பேட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருங்க, இன்னும் முன்னோக்கி வாழ்க்கை போயிட்டே இருக்கும். போயிட்டே இருந்தீங்கன்னா அதை நோக்கி இன்னும் நாங்கள் பவர்ஃபுல்லாக ஓடுவோம். இந்த நெகட்டிவிட்டி ரொம்ப பாசிட்டிவோட நெகட்டிவ் தான் சார் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க. அமைதியாக இருந்தால் ஏன் உண்மை இருக்கன்றானுங்க, சிரிச்சோன்னா என்ன இவ்வளோ சிரிக்கிறேன்றானுங்க, அப்புறம் கோவப்படுறேன் என்ன எப்படி கோவப்படுறானுங்க, சாப்பிட்டா ஏன் சாப்பிட்டேன்றானுங்க, சாப்பிடலாம் ஏன் சாப்பிடலன்றானுங்க, ஆங்கருக்கு வந்தாங்கன்னு கோவப்படுறாங்க. அப்பாவே உட்கார வச்சுக்கிட்டு எவ்வளவு அழகா நிகழ்ச்சி பண்ணி கொடுத்துருக்கேன், கடைசியில என்னையவே அடிக்கிறேன் மணி.
ரிசப்ஷனுக்கு வராதவங்களாம் பேசக்கூடாது. இது வேணா சொல்லு, நியாயமான பேச்சு மக்களே. கண்டிப்பா ரிசப்ஷனுக்கு வரலனாலும் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அவங்களோட இல்லத்துல அடுத்த ஃபங்க்ஷன்ல நானே போய் தலைமை தாங்கி ஸ்மார்ட் டெக்கர்ஸ் கூட இணைந்து அவங்களுக்கு நான் உதவி செய்யறேன். இதை நான் இந்த இடத்துல வாக்கு மூலமா மகேந்திர பாகுபலி நான் இதை வந்து நான் வந்து உறுதி கூறுகிறேன். அண்ட் என்னுடைய சார்பா மீண்டும் வாழ்த்துக்கள். கண்டிப்பா அந்த உறவு ஸ்டார்ட் ஆயிருக்கு, இன்னும் பலமா வேற லெவல்ல சந்தோஷமா நீங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடய இருக்கட்டும் அண்ட் இருக்கணும். அதனால எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் இந்தியா கிளிட்ஸ். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.